நடிகர் இயக்குனர் திரு சரவண சக்தி அவர்களை பேச அழைக்கிறோம். பேச ஆரம்பிக்கும் போதே எல்லாரையும் கூப்பிட்டுருக்கல. திரையுலக நண்பர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். மேடையில் உட்காந்துருக்கும் ஜாம்பவர்களுக்கும் என்னோட அன்பான வணக்கம். இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணேங்கிறது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். வெறும் காமெடி படமாக வந்து உங்களுக்கு ட்ரைலர்லையோ இதுலையோ வேணால் தெரியலாம், ஆனால் இது மிக பெரிய ஒரு சமூக பொறுப்பு இருக்கிற படம் அப்படிங்கிறத வந்து எனக்கு கதை தெரிஞ்சதுனால சொல்கிறேன். கதையை சொல்ல முடியாது. விவசாய பத்தின படத்தில் எல்லாரும் பல கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படம் வந்து எனது அன்பு நண்பன் கே வி நந்தா ஒரு மிகப்பெரிய கருத்தை ரொம்ப காமெடியாக வாழைப்பழத்துக்குள்ள மருந்து வச்ச மாதிரி செம்ம ஜாலியாக சொல்லியிருக்காங்க. படத்தோட விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. கேமரா ஒர்க் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. சாங்ஸ் அதே மாதிரி வந்து நம்ம ஜான் பீட்டர் சார் சொல்லணும்னா, பொதுவாகவே பணத்தை போட்டோங்கிறதுக்காகவே உள்ளே வந்து நான் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுங்க நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க பல பேர். ஆனால் அதுக்குண்டான மிகப்பெரிய திறமையோடையும் அதோட சாங்ஸ் எல்லாம் கேட்டாலே வந்து தெரியுது. அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு சாங்ஸு, அதோட விஷுவல்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஜான் பீட்டர் சார் ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியனாகவும் வருவார் அப்படிங்கிறது வந்து என்னோட நம்பிக்கை. கடவுள் அதுக்கு வந்து துணை செய்யட்டும். அன்பு நண்பன் கேவின் அந்த இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்காதது வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் தான். அவருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சு போச்சு. ஆனால் அவரோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. இந்த படம் வந்து ஒரு மரக்காத்தூர்னு ஒரு சிவகங்கை பக்கத்தில் ஒரு வில்லேஜில் ஷூட் பண்ணோம். அந்த வில்லேஜே செட்டு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதனால் வந்து அங்கே ஷூட் பண்ண எல்லா நாட்களுமே வந்து படமே வந்து ஒரு கொண்டாட்டமான படம். நாங்களும் அந்த மாதிரி ஒரு மனநிலை நடித்த சில படங்களில் இந்த படம் பண்ணோம். படம் மிகப்பெரிய வெற்றி பெற எல்லாம் இறையும் பிரபஞ்சத்தையும் வேண்டிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நடிகர் சவுந்தரராஜா அவர்களை பேச அழைக்கிறோம். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கு, ஜாம்பவான்களுக்கு, பத்திரிகை மீடியா உறவுகளுக்கு வணக்கம். இந்த படத்தில் நான் நடிக்கலை, விமல் அண்ணனுக்காக தான் வந்தேன். நானே வாலண்டியராக ஃபோன் பண்ணி அண்ணன் நான் வருவேன்னு சொல்லி வந்தேன். அதுக்கப்புறம் தான் இன்விடேஷன் பார்த்தேன். அந்த படத்தோட படம் என்ன, படத்தில் நடித்த டெக்னீஷியன்ஸ்லாம் பார்த்தேன். காரணம் என்னென்னா, நானும் அண்ணனும் துடிக்கும் கருங்கிற ஒரு படம் பண்ணி இப்போ தான் ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்கு. அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தார், அவர் மனசில் படத்தை அப்படி சொல்லிட்டார், எங்கப்பா நம்ம கூப்பிட்டா யார் வரப்போகிறா அப்படின்னா. அந்த வார்த்தை வந்து என்னை ரொம்ப ரொம்ப பாதிச்சது, உண்மையிலேயே பாதிச்சது. அதுக்கு காரணம் நிறைய இருக்குண்ணே. அதாவது நம்ம ஆடியோ லான்ச் வந்து திடீர்னு வச்சிடுறாங்க, ஒரு நாலு நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சிடுறாங்க, இடம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நம்ம நண்பர்கள் யாரும் வர முடியல. மற்றபடி கண்டிப்பாக உங்கள் மேலே அன்பு இருக்கிறவங்க எல்லாருமே வருவாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு வாட்டி நீங்கள் விமல் அண்ணனுக்காக நீங்கள் கைத்தட்டணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் படம் பார்த்து, நீங்கள் பணம் கொடுத்து படம் பார்த்து ஹிட் பண்ணுற சந்தோஷத்தை விட உண்மையாக நீங்கள் ரசித்து கைத்தட்டுவீங்க தெரியுங்களா, அதுக்கு இருக்கிற சந்தோஷம் இப்படி சொல்லும் போதே எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி உடம்பு புல் அரிக்குது. அதுதான் மிகப்பெரிய ஒரு சக்தி எங்களுக்கு. நாங்கள் எப்போல்லாம் டவுன் ஆகிறோமோ, எப்போல்லாம் நாங்கள் வீக் ஆகிறோமோ, எங்களுக்கு வந்து ஒரு ஒரு எனர்ஜி கொடுக்கறது உங்களுடைய கைத்தட்டும் பாராட்டும் மட்டுமே. அதனால் அண்ணா, துடிக்கும் கரங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிராஃப் கூட போகுது. அண்ட் எங்கள் அண்ணன் விஜய் ஆண்டனி பற்றி ஒரு வார்த்தை சொல்லியே ஆகணும். ஏன்னா மனுஷன் மறுபிறவி எடுத்து வந்து நிற்கிறாரு. அதுக்கு முன்னாடி இருந்த பலத்தை விட பன்மடங்கு பெருகி நிற்கிறாரு. அப்படியே ஒரு அவர் பேசும்போது சாஃப்டாக இருக்கும், ஆனால் வார்த்தைகள்லாம் பயங்கரமாக இது ஒரு பொறி பறக்கிற மாதிரி இருக்கும். கருப்பு சாமி அருள் வாக்கு சொன்னால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஸோ இவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட இங்கே வந்து சக நடிகருக்கு சப்போர்ட் பண்ண நிற்கிறீங்க பார்த்தீங்களா. ஐ லவ் யூ மே. அண்ட் பேரன்ஸ் அண்ணே சொன்னாலே கை தட்டிடுவாங்க. எந்த ஆடியோ லான்ச் இருந்தாலும், என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங் நடுத்தர நடிகனாலும், புதுமுக நடிகனாலும், பழைய நடிகை யார் கூப்பிட்டாலும் உங்களை அவரை மதித்து கூப்பிட்டா அவர் வந்து நிற்பார். சூப்பர்ண்ணே கதிரேஸ் அண்ணே எல்லாருக்குமே. ஸோ இவங்களை எனக்கு இந்த டேரில் இது பாயிண்ட் பண்ணி சொல்லணும்னு ஆசை இருந்தது. இப்போ படத்துக்கு வருவோம். படம் ட்ரெய்லர் பார்த்தேன், சாங்ஸ் பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் சொல்கிற மாதிரி இல்லை, நல்லாயிருக்கு. என்னோட நாங்கள் நடித்த படம் வருத்தப்படாத வாலி பிரசங்கம் அந்த மோடில் இருக்குது. ஜாலியாக கலர்ஃபுல்லாக செம சாங்ஸு சூப்பராக இருக்குது. அதில் ஒரு சூப்பராக ஒரு விவசாயத்தை பற்றின ஒரு கருத்து இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக நல்லா ஓடணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன்.
இவ்வளவு அழகான ஒரு நிகழ்ச்சியில இந்த படத்தை இயக்கிய டைரக்டர் இல்லைன்றது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு. நந்தா சார், இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லாருமே உங்களை பாராட்டுறாங்க, உங்க படத்தை வந்து நல்லா வரணும்னு வேண்டிக்கிறாங்க, அதுல நானும் ஒருத்தன். வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு சில விஷயத்த வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் நோட் பண்ணேன், நிறைய நண்பர்களை நான் பார்த்தேன், அதுல முக்கியமான நண்பர் சொல்ல முடியாது, ஒரு காவல்துறை அதிகாரி சங்கர் சார், அவரை வந்து நான் ஒரு கண்டிப்பான ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசரா தான் நான் பார்த்திருக்கேன் ஜல்லிக்கட்டு காலகட்டத்துல. இங்க வந்து பார்த்தா தன் மனைவியை வந்து மேடையேத்தி அழகு பார்த்து ஒரு ஒரு அழகான ஒரு கணவரா பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. நான் வந்து நான் நேர்ல பார்த்திருக்கேன் அவரை ஜல்லிக்கட்டு டைம்ல வந்து, அவர் தான் அந்த மயிலாப்பூர்ல வந்து கமிஷனரா இருந்தாங்க நினைக்கிறேன். ஸோ பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அவர் பார்த்தாலே கொஞ்சம் பயம் வரும். ஸோ இங்க வந்து பார்த்தா எவ்வளவு அமைதியா அவங்க மனைவி வந்து ஒரு ஆசையை நிறைவேற்றி அவங்க அவங்கள வந்து அழகு பார்க்கற விதம் சார் சூப்பர் சார். எனக்கு அந்த இந்த சாங் பன்னையாரம் பத்மினி ஒரு சாங் வருது, அதுதான் ஞாபகம் வருது, உனக்காக பிறந்தேனே எனதலகா, அந்த சாங் சத்தியமா ஞாபகத்துக்கு வருது. அவ்வளோ ஏன்னா நீங்க பார்த்தா தெரியும், அவர் யூனிஃபார்ம் போட்டோனே அவரு வேற மாதிரி இருப்பாரு, இங்க அவ்வளோ சைலண்டா இருக்காரு. ஸோ நல்ல நல்ல பாசிட்டிவா சந்தோஷமான நல்ல நிகழ்வுகள் இந்த இதுல இருக்கு. இதே நிகழ்ச்சி இந்த வைப்பு இந்த படத்துக்கும் அமையணும். இந்த படத்தோட கேமராமேன் ராமலிங்கம் சூப்பரா பண்ணிருந்தீங்க நண்பா. நான் உதவி இயக்குனரா இருக்கும்போது அவரு உதவி கேமராமேன். நாங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துல 2002 அப்ப இருந்து பழகம், ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. முக்கியமா எனக்கு அந்த மலை சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த கொட்டும் மலை சாங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.